ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ربنا. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணம் குறித்து இப்படி நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். 25 வயசில் கதீஜா நாயகியை கல்யாணம் முடிக்கிறாங்க. நல்ல யங், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல இளம் வயதில் இருக்கிறாங்க. 25வது வயசில் கதீஜா நாயகியை கல்யாணம் முடிக்கிறாங்க. கதீஜா நாயகி யார்? ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் முடித்து பிள்ளையில பெற்றவங்க. இவங்களை விட 15 வயது மூத்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 15 வயது மூத்தவங்க யாரு? கதீஜா நாயகி. கல்யாணம் முடிஞ்சவங்க, குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள். இப்படி ஏற்கனவே ஒரு விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் முதல் நிக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. இது நல்லா நீங்க யோசிக்கணும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, அவர் ரெண்டாம் தரம் மூணாம் தரம் இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இரண்டு மனமும் ஒத்து போகிறதாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். இரண்டும் இப்போ எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? அன்றைக்கு ஒரு நம்ம தொடர்பான நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான், அவங்களுக்கு ஒரு நிக்காக சம்மந்தப்பட்ட மாப்பிள்ள வந்தது, நம்மகிட்ட ஓதுன பிள்ளையும் கூட. அப்போ அவங்கள மாப்பிள்ள வந்தோடனே பார்த்துருக்குறாங்க, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல அறிவு, ஆற்றல், எல்மு, எல்லா அழகு எல்லாமே இருக்குது, எல்லாம் ஓகே அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? மாப்பிள்ள என்ன ஹைட்டோ அதே ஹைட்டில் அந்த பொண்ணு இருக்கான். மாப்பிள்ள என்ன ஹைட்டோ 5.2, அது கொஞ்சம் புள்ள கொஞ்சம் ஹைட்டான புள்ள, அதே ஹைட்டில் யார் இருக்கிறான்? இந்த பிள்ளையும் இருக்கிற சமமாக இருக்கிறாங்களாம். ஒரு இஞ்சாவது குறைஞ்சி இருக்கணுமே. என்ன கொல்லனை கூட்டு அல்லது தச்சனை கூட்டு வெட்டியே எடுக்க முடியும்? இது என்ன அளவு கொண்டு எனக்கு புரியல சகோதரர்களே. தப்பான ஒரு அளவுகோல் இது. நீங்கள் எதை பார்த்து கல்யாணம் முடிக்கணும்? ஸல்லல்லாஹு கல்யாணம் அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவில் கல்யாணம் முடிக்கிறது வந்து 4 விஷயத்திற்காக கல்யாணம் முடிக்கப்படுது. துன்கஹுல் மராத்துல் யார்பாயின் லி மாலிஹா, ஒன்று அவட்ட பணம் இருக்கா, ஒளி ஜமாலிஹா அவட்ட அழகு இருக்கா, ஒளி ஹசபிஹா அவட்ட நல்ல வம்சத்தை சார்ந்த பொண்ணா அப்படின்னு கல்யாணம் பார்த்து முடிக்கிறாங்க. 4வது ஒளி தீனிஹா, அவர்கிட்ட தீன் இருக்கான்னு பார்க்கறது. இந்த 4 தானே, இந்த 4 தாண்டி 5வது இவன் கொண்டு வர்றானே. 4 தான் இது வரைக்கும் இருக்கு. இப்ப என்ன செய்யுது? 5வது ஒன்று நடந்து போகும்போது இவர் கொஞ்சம் அப்படி ஹைட்டா இருக்கணுமா? இது என்ன அளவுக்குன்னு தெரியல.
அப்படி சரி ஒருவேளை இவ இவர் ஹைட்டா இருந்து அந்த பொண்ணு கம்மியா இருந்து நாக்கு நீளமா இருந்தா பரவாயில்லையா? யோசிக்கணுமா இல்லையா சகோதரர்களே? உனக்கு அடங்கி போகாத அடங்கா பிடாரியாக ஒரு பெண் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ குட்டையா போயிடுவியே, குனிந்தல்லவா போக வேண்டியது இருக்கும். உனக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக அவள் இருப்பாளா? நல்ல பண்பான படித்த மார்க்கம் சார்ந்த பெண்ணாக இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான் அது. அந்த பெண்ணை நீ தேர்வு செய்திருக்க வேண்டாமா? என்ன ஒரு என்ன அளவுகோல்ங்கிறது எனக்கு புரியல சகோதரர்களே. இப்படி ஒரு தப்பான அளவுகோல், இது சரியல்ல அருமையானவர்களே. இப்ப பாருங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியான்னு சொல்றோம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்றோம், அல்லாஹ்வும் சொல்றான், அவங்க தான் உங்களுக்கு முன்மாதிரி. அவங்க யாரை கல்யாணம் முடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் கல்யாணம் அவர்களுடைய முதல் கல்யாணம் கதீஜா நாயகிக்கு, மூன்றாவது கல்யாணம். பிள்ளைகளை பெத்தெடுத்திருக்கிறாங்க, வயசால் 15 வயது மூப்பு. அப்ப இதயம் ஒன்றுபடுவது தான் நீங்க பார்க்கணும். மா தாபலக்கும் மின நிசா, உங்களுக்கு பிரியமான பெண்களை கல்யாணம் முடிங்க. அவங்க குட்டையா இருக்கணும், நெட்டையா இருக்கணும், அல்லது வயசு கூட குறையெல்லாம் குரான் சொல்லல. அப்ப என்ன மன ஒத்து போகக்கூடியவங்களா இருக்கணும்? கதீஜா நாயகியோட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனசு என்ன செஞ்சது? ஒத்து போனது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க? கதீஜா நாயகியை கல்யாணம் முடிச்சாங்க. அருமையான பெருமக்களே, இப்போ ஒரு விமர்சனம் வந்தது. நாளைக்கு தான் அந்த விமர்சனம் பார்த்துருக்கான். அந்த கதீஜா நாயகியினுடைய இதில் எப்படின்னு கேட்டால், அந்த கசுர கலாமுல் ஹுசாத் ஹாசிதீன்கள் இந்த பொறாமையாளர்களினுடைய அந்த பேச்சு ரொம்ப அதிகமாக போச்சு. இன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகீரன், அவன் சல்லல்லாஹு சொல்ல இல்ல, நம்ம சேர்த்தானே சொல்ல முடியும், வதஸவ்வஜ பியாகன நிசா, பெண்களையே மிகப்பெரிய பணக்காரிய போய் இவங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்களே, ஃபகைஃப ரலியத், இந்த கதீஜா எப்படி இவங்களை பி ஃபக்ரிஹி, அவங்களுடைய ஃபக்ரி அவங்களுடைய ஏழ்மை எப்படி பொருந்தி கொண்டாங்க? கதீஜா நாயி, கதீஜா நாயி லேசான ஒரு பணக்காரி அல்ல, செல்வந்தர்னா பெரிய மல்டி மில்லியன். வரலாற்றில் ஒரு இடத்துல படித்த ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு கிடவுன் இருக்குல்ல, கிடவுன் வைக்கிறோம் இல்லை, மக்கால கிடவுன் வைக்கிறதுக்கு இடம் போதாதுன்னு சொல்லி மக்காவுக்கும் ஜித்தாவுக்கும் இடையில் ஒரு பெரிய லேண்டை வாங்கி அந்த இடத்துல கிடவுன் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள் கதீஜா நாயகி. இப்ப என்னது, கல்யாணத்தை முடிச்ச உடனே பெரிய பரபரப்பான ஒரு நிலை உருவாயிடுச்சு. எப்படி இவங்க ஏழையானவர் ஆக ஏழையா இருக்கிறாங்க? இவங்க இருக்கிறதுலயே இந்த பகுதியிலேயே இந்த ஹிஜாஸ்லயே இவங்க தான் பெரிய பணக்காரர். அப்படிப்பட்ட பணக்காரர் ஒரு ஏழை போய் இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, எப்படி நடந்ததுன்னு ஃபசாதா சுபானல்லாம். அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்தால் பயங்கரம் பயங்கரமாக இருந்திருக்கும், அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் மனிதர்களுடைய வாய் தான் வாட்ஸ்அப்பாக இருந்தது, நிறைய பேச ஆரம்பித்தாங்க. இது கதீஜா நாயகியினுடைய காதில் விழுந்ததும் அவங்க என்ன செஞ்சாங்க? மக்காவினுடைய தலைவர்கள் லீடர்ஸ் எல்லாத்தையும் அழைத்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, என்னுடைய செல்வம் அத்தனையும் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அன்பளிப்பு செய்து விட்டேன். என்னுடைய செல்வம் எல்லாத்தையும் அன்பளிப்பு செஞ்சுட்டேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன். இன்று முதல் அவர்கள் செல்வந்தர், நான் ஃபகீரத், ஏழை. அவங்க சொல்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஸத்தை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு பாருங்க. நான் என்னுடைய செல்வம் அத்தனையும் என்னுடைய கணவருக்கு நான் கொடுத்துட்டு, அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொடுத்து விட்டேன். இன்று முதல் அவர்கள் மிகப்பெரிய கனி, அவங்க தான் பெரிய செல்வந்தர். எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, லாஷை என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் இருக்கிறதே ஆக ஏழையாக நான் ஆயிட்டேன், ஒன்றும் கிடையாது. இப்போ அவர்களுடைய அவர்களிடத்தில் தான் நான் தேவையுடையவர்களாக இருக்கிறேன், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இப்போ பேசுங்க அப்படின்ட்டாங்க. பேச்சு அப்படியே உல்டாவாக போயிடுச்சு. கதீஜானே, கதீஜா இவ்வளோ பெரிய செல்வந்தர் இப்படி ஏழையாக போயிட்டாங்களே, இவர் இப்படி ஏழையாக இருந்து இவ்வளோ பெரிய செல்வந்தர் ஆகிட்டாரே, பேச்சு அப்படியே மாறி போயிடுச்சு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ஸத்தை பேணக்கூடியவர்களாக அவர்களுடைய மனைவிமார்கள் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் அப்படித்தான், எல்லா மனைவிமார்களும் அப்படித்தான். இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள், அவங்க ஆயிஷா நாயகி சின்ன வயசு கல்யாணம் முடிக்கலாம் அவங்க இல்லாமல் என்ன விமர்சனம், அந்த முசீபத்து பிடித்தவங்க பேசிட்டு இருந்தானோ, பெரிய நம்ம ஊரில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும், நம்ம அதை பற்றி இன்ஷால்லாஹ் நாளைக்கு பேசுவோம் அந்த தலைப்பில். அருமையான பெருமக்களே, அப்படி கதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் ஹுப்பிப இலைஹில் ஹலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹல்வத், தனித்த நிலையிலே வணங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஊட்டப்பட்டது, அந்த ஆசை வந்தது. அவங்க போய் ஹிரா ஜபல் நூர்ல ஹிரா குகையில் போய் இருந்தாங்க, அங்கே தானே இருந்தாங்க, வந்து இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீண்ட ஒரு வரலாறு, ஒவ்வொன்று ஏன் அதை தேர்ந்து செய்தாங்கன்னா அது ஒரு தனி காரணம், இந்த தலைப்பை விட்டு வெளியில் போக வேண்டியது வந்துடும்.
ஏன்னா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நீங்க விளங்கிக்கிட்டா ஓரளவு தேடுவீர்களே என்பதற்காக இதை நான் சொல்றேன். அருமையான பெருமக்களே, அவங்க என்ன செய்யறாங்க, செல்லதாஸ் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது கதீஜா நாயகி பணிப்பெண்கள் இருக்கிறாங்க, பணிப்பெண்கள் இருக்கிறாங்க. செல்லதாசன் கொடுத்துட்டாலும் கூட அந்த பணிப்பெண்கள் அவங்களுக்கும் சேர்ந்து தானே பணிப்பெண்ணா தானே இருப்பாங்க, எஜமானினுடைய மனைவி ஆச்சு இல்லையா, அந்த பணிப்பெண்கள் அவங்கள கொடுத்து இந்த உணவு கொண்டு போய் ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்துடுவான்னு சொல்லலாமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களே உணவு சுமந்து வருவாங்க. இந்த நுபுவத்தினுடைய பிரகடனம் என்பது 40வது வயசில். அப்போ இவங்களுக்கு என்ன வயசு, 55 வயசு. நீங்கள் புனிதமான உம்ராவுக்காகவோ அல்லது புனிதமான ஹஜ்ஜுக்காக நீங்கள் போனால் கண்டிப்பாக அந்த ஹிரா குகைக்கு நீங்கள் போகணும். ஏன் அங்கே போறீங்கன்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் அங்கே போறீங்க, காபால நீங்க காபா இருக்குது, காபால தவாம் செய்யுங்க, காபால உட்காந்து ஓதுங்க, காபால உட்கா காபா கிட்ட ஹரம் ஷெரீஃபில் இருந்து தொழுதுகிட்டு இருக்கீங்க, அந்த மலைகளை போய் இருக்காங்க, என்ன இருக்குது எங்ககிட்டயே கேட்டாங்க. அதனால தான் சொல்றேன், அந்த கீழே மலை அடிவாரத்திலேயே சில பேர் நிறுத்தி வச்சு அப்படி சொல்ல வைக்கிறாங்க. நம்முடைய நம்ம வடநாட்டை சார்ந்தவர்கள்லாம் உருதுலேயே அதை பேசுறதுக்கு ஆட்களை வச்சிருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு பின்னால் வந்தவங்க கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்கிறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த முத்தவாக்கள் நின்று அங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பெரியவர், அவர் இந்தியாவினுடைய வடநாட்டை சார்ந்தவர் தான், அவர் உருதுல பேசிக்கிட்டே இருக்கிறார், நீங்கள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, அங்கே ஒன்றும் இல்லை, ஹரம் சரி போங்க அப்படி இப்படின்ட்டு. ஒரு வயசானவர், நான் நினைக்கிறேன் 80 வயசை தாண்டி இருக்கோம், அவர் மேலே ஏறிட்டு இறங்கி வர்றார், மூசு மூசுன்னு அந்த பெரிய மனுஷன் இறங்கி வர்றார். நேரம் அவங்கிட்ட போனார், அங்க ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை, ஹரம் ஷெரீஃபுக்கு போ, காபா கிட்ட போன்னு சொல்றியப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா விட்டுட்டு ஏன் இங்க வந்தாங்கன்னு கேட்டார். ஒன்னும் இல்லை தானே, இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க, ஏன் காபா கிட்ட அமர்ந்திருக்க கூடாது, ஹரம்லேயே உட்கார்ந்திருக்க கூடாது, அதை விட்டு விட்டு ஏன் இங்க வந்தார்கள். ஏதோ இருக்க போய் தான் அல்லாஹ் சொல்றான், அவங்களை பின்பற்று, நாங்க பின்பற்றோம், நீ யாரையும் பின்பற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, அங்க இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க இருக்கிறாங்க, கதீஜா நாயகி தேடி உணவு கொண்டு போறாங்க. அங்க அதுக்கு மேல ஏறி போறது அவ்வளவு சிரமமானது, அது ஒரு பெரிய சுன்னத்து நாம போவது என்பது. அவங்க போனாங்க, போய் கொண்டு ஒரு கட்டத்துல அங்க போயிட்டு இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்போ வகை அறிவிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகை வந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்துல ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கதீஜா நாயகி ஏதோ ஒரு 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 தூக்க ஏதோ உணவை சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஹாதிஹி கதீஜா, ஜிப்ரீல் சொல்றாங்க, யார சொல்லலாம், கதீஜா வர்றாங்க, உங்களுக்கு உணவை தூக்கிட்டு வர்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொன்னான். எதுக்கு சலாம் சொல்றான், தன்னுடைய கணவருக்கு அவங்க செய்யக்கூடிய ஹிதுமத், அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவனலோகத்திலே ஒரு அற்புதமான முத்தினாலான மாளிகையை உருவாக்கி இருக்கிறான், முத்தினாலான மாளிகையை உருவாக்கி இருக்கிறான். இந்த தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் கொடுத்தாங்க இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இப்போ அவங்க ஜிப்ரீல் ஸ்டார்ட் சொன்னாங்களாம், கதீஜா ஒரு காலகட்டத்தில் எல்லா சொத்தையும் எனக்கு தந்துட்டாங்க, அவங்க ஃபக்கீரா போயிட்டாங்க, என்ன கனியாக்கிட்டாங்க, பெரிய சொத்துக்கள்லாம் தந்துட்டுங்க, பீமா உ காஃபி உ கதீஜா, அவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய முடியும், நான் எப்படி பரிகாரம் செய்ய முடியும், அதுக்குண்டான கைமாறு நான் என்ன செய்வது அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இன்னல்லாஹ யுக்ரியுக்க ஸலாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஸலாம் சொல்கிறான், வ யகூலு லக்க முகாஃபஅதுஹா அலைனா, அவங்களுக்கு கைமாறு செய்யக்கூடிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒண்ணு கவனிக்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இவ்வளவு பெரிய செல்வத்தை உங்க காலடியில் கொண்டு வந்து கொட்டினதுக்கு அதற்கான பரிகாரம், அதற்கான கைமாறு, அதற்கான மாற்று அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அந்த பொறுப்பை அல்லாஹ் ஏத்துக்கிறான் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போறாங்க. பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை முத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கோடிக்கணக்கான முத்துக்கள் இல்லை. இப்போ ஒரு ஒரு கதவு இருக்குன்னு வைங்களேன், ஒரு கதவு செய்கிறோம், அந்த கதவை வந்து இந்த இந்த பக்கம் ஒரு ஒரு பட்டை வரும், இந்த பக்கம் ஒரு பட்டை, மேலே கீழே ரெண்டு பலகை, இதெல்லாம் சேர்த்து ஒரு கதவாக உருவாக்க முடியும். நீங்கள் எந்த கதவை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், ஒரே மரத்திலிருந்து ஒரே பலகையிலிருந்து ஒரு கதவை உருவாக்குவதாக இருந்தால் அதுக்கு செலவு கூட இல்லையா, அந்த மாதிரி அமையிறது, வேஸ்டேஜ் நிறைய கூட போய் செலவு கூட இருக்கும்.
இப்ப அத கற்பனையில வச்சு நீங்க பாருங்க, ஒரே ஒரு முத்தினாலான பல கிலோமீட்டர், அல்லாஹ்வுக்கு செலவுலாம் ஒண்ணும் கிடையாது, அவன் ஒண்ணு உண்டாகனா உண்டாயிட்டு போகுது, பல கிலோமீட்டர் அல்லது பல மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் பிரம்மாண்டமான மாளிகையை பார்க்கிறாங்க. அப்போ இது யாருக்கு? லிமன்ஹாதியில் லிமன்ஹாதல் கஸர், இந்த மாளிகை யாருக்குன்னு சல்லல்லாஹு கேட்கிறாங்க. இன்னல்லாஹ கத் சலா ஹதீஜாவுக்கு. அப்ப சலதான் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அஹ்ஸன முகாஃபஅத்ஹா, அந்த கைமாறை அல்லாஹு தஆலா மிக அழகாக்கி விட்டான். அவன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னான்ல, அதை இங்கே சலதார் சங்கள் கண்கூடாக அதை பார்க்குறாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புத பெண்மணியாக இருந்தாங்க. இப்போ அவங்க கையில் சுமந்துக்கிட்டு போகிறாங்க உணவை. சலதா அலிஸ்லாம் அவர்களுக்கு உணவை கொடுப்பதற்கு பணிப்பெண்கள் இருந்த பொழுதும் பணியாட்கள் இருந்த பொழுதும் ஆண்கள்லையும் பெண்களையும் அடிமைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பாமல் அவங்களே தன்னுடைய கணவருக்கு கொண்டு வர்றாங்க. இப்போ இதனால் கிடைத்த ஒரு பாக்கியம்தான் இந்த ஒரு பாக்கியம். அவங்களுக்கு சுவரலோகத்திலே அல்லாஹ் தஆலா மகத்தான பாக்கியத்தை கொடுக்கறான்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. அதை விட பெரிய பாக்கியம், அல்லாஹ்வே சலாம் சொன்னான். அல்லாஹ் சலாம் சொன்ன ஒரே பெண் கதீஜா நாயி தான், ரழியல்லாஹு தஆலா. அப்படி அழகான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை.